அவரோட தலைமையில் நடந்த வாரில் ஆப்கானிஸ்தான் வெறித்தனமான வெற்றி பெறுறாங்க பிரிட்டிஷை. மொத்த பிரிட்டிஷுமே ஒரு ஆச்சரியமாக பார்க்குறாங்க, இவங்கக்கிட்ட எதுவுமே இல்லையடா, கிளாசிக் வெப்பன் வச்சு நம்மளை எப்படி அடித்தாங்கன்னு மொத்த பிரிட்டிஷுமே ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் பயங்கரமான தோல்வியோட பிரிட்டிஷ் வந்து பேக் அடிச்சிடுறாங்க. August 19, 1919 ஃபுல் கம்ப்ளீட்டான இண்டிபெண்டன்ஸ் வந்து ஆப்கானிஸ்தான் வந்து வாங்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து கிங்காக இருக்கிறது ஹமீதுல்லா கானாகவே இருக்கார். அப்போ ஆப்கானிஸ்தானை கிங்டம் ஆஃப் ஆப்கானிஸ்தான் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுறாங்க. ஹமீதுல்லா கான் பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ரொம்ப ப்ரொக்ரெசிவாக இருப்பார். ஏன்னா அவர் வந்து ஆப்கானிஸ்தானில் இருந்த ஒரு பெரிய ட்ரெடிஷ்னலையே ப்ரோக் பண்ணிட்டார். என்ன அப்படி ஒரு பெரிய ட்ரெடிஷ்னலை ப்ரோக் பண்ணிட்டான்னு பார்த்தீங்கன்னா, அங்கேருந்த எல்லா கிங்குமே எத்தனை பேர் வேணால் மேரேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தது. பட் இவர் வந்து ஒரே ஒரு உமனை தான் மேரேஜ் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி இந்த எல்லாருமே நிறைய மேரேஜ் பண்ணாங்க, அது வந்து ஒரு ட்ரெடிஷ்னலாகவே அங்கே இருந்திருக்கு. ஆனால் இவர் வந்து ஒரே ஒரு மேரேஜ், அது லவ் மேரேஜாக பண்ணியிருக்காரு. குயின் சொராயா அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து குயினாக டிக்ளேர் பண்ணுறாங்க 1926. அதுக்கப்புறம் உமன் ரெவல்யூஷனுக்கு இவங்க தான் ஒரு மெயினான பங்காக இருந்திருக்காங்க. நிறைய ஆக்ட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க, நிறைய புது விஷயத்தை வந்து ஆப்கானிஸ்தானுக்கும் இவங்க பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க பண்ண ஒரு பெரிய தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பீச் நடந்துகிட்டு இருக்கும் போது அவங்க வந்து முஸ்லீம் போடுற ஹிஜாப்னு சொல்லுவாங்க, நம்ம புர்கான்னு சொல்லுவோம். அந்த ஹிஜாப் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்க எல்லாத்தோட முன்னாடியுமே அந்த ஹிஜாப் வந்து கிழிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, முஸ்லீம் வந்து எல்லாமே கவர் பண்ணணும்னு சொல்லி அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து ஒரு ரிலீஜியன்ஸ்க்கு வந்து ரொம்ப பெரிய ஆப்போசிட்டான செயல். ஏன்னா ஹிஜாப் போடாமல் வெளியவே போகக்கூடாதுன்னு சொல்லி முஸ்லீமில் இருக்குது. அப்போது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, முஸ்லீம் எல்லாருமே செம்மையாக காண்டாடுறாங்க இந்த குயின் மேலே. எல்லாருமே வேறு லெவலில் காண்டாடுறாங்க ஹமீதுல்லா மேலே. ஏன்னா குயின் இப்படி பண்ணுற செயல் வந்து ரொம்ப வந்து தப்பான செயல் அப்படின்னு சொல்லி எல்லோரும் காண்டாடுறாங்க. ஏன்னா முஸ்லீம் ரிலிஜன் பெஸ்ட்டாக பார்க்கும் போது ஹிஜாப் இல்லாமல் புர்கா இல்லாமல் வெளியே போகிறதே தப்பு அப்படின்னு சொல்லி ரூல் இருக்கும் போது, எல்லாத்தோட முன்னாடி நீங்கள் எப்படி வந்து புர்காவை கிழிக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே செம்மையாக காண்டாடுறாங்க. அதுக்கப்புறம் அகேன்ஸ்டாக இவங்க வந்து நிறைய ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு கோ கிங் அகேன்ஸ்ட் 1923லேயும், அலிசா ரெபிலியன் 1924லேயும், கோஸ்ட் ரெபிலியன் சொல்லி நிறையா பண்ணாங்க. பட் எதுவுமே வந்து சக்ஸஸ் ஆகலை. ஆனால் கடைசியாக அவங்க பண்ண ரெபிலியன் அப்போ பார்த்தீங்கன்னா 1928லேருந்து 1929 வரைக்கும் ஆப்கானிஸ்தான் சிவில் வார்னு சொல்லி நடத்தியிருக்காங்க. அப்போது இது வந்து வேற லெவலான சக்ஸஸ் ஆகுது. இவங்கள பார்த்து பயந்து கிங்கும் குயினும் ஓடிட்டாங்க பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு, பாம்பேக்கு. அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா, பாம்பேயில் இவங்களுக்கு வந்து ஒரு பொண்ணு பறக்குது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு வந்து இந்தியா அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து ரோமில் செட்டில் ஆகிட்டாங்க. இந்த சிவில் வார்க்கு அப்புறமா எல்லாமே ஒரு நார்மலான சுச்சுவேஷனுக்கு மாறுது. ஆப்கானிஸ்தான் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான கண்ட்ரியாக இருக்குது. அப்போ நிறைய டூரிஸ்ட் நடக்குது, எந்த டெரரிசமும் கிடையாது, நல்லா பீஸ்ஃபுல்லாக ஆப்கானிஸ்தான் வந்து போயிட்டுருக்கு. நீங்கள் பார்க்குற இமேஜ் எல்லாமே ஆப்கானிஸ்தானோட ஃபஸ்ட் இருந்த இமேஜ். நீங்கள் நம்பவே மாட்டீங்க, இப்போ இருக்க ஆப்கானிஸ்தானுக்கும் அப்போ இருக்க ஆப்கானிஸ்தானுக்கும். அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு இன்னொரு சூப்பர் பவர் உள்ள வரப்போகுதுன்னு தெரியாமல் போச்சு. ஃபஸ்ட்டு சூப்பர் பவர்ஸ் பிரிட்டன் ரஷ்யா, இதை வந்து கிரேட் கேம்னு சொல்கிறாங்க. இப்போ நடக்கிறது தான் த வேர்ல்டு வார். இது பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ வெர்சஸ் சோவியத் யூனியன், இது வந்து இடியலாஜிக்கல் வார்னு சொல்கிறாங்க. ஏன்னா யார் வந்து அதிகமான கண்ட்ரியை வந்து ஆக்குப்பை பண்ணுறது, யார் கெத்து அப்படின்னு சொல்லி காட்டும் போது. ஆனால் இதில் ஒரு தேர்ட் கேட்டகரியும் இருக்காங்க, அதுதான் நான் அலிகன் மூமெண்ட். இதை ஸ்டார்ட் பண்ணது நம்ம பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இதோட மோட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து யூஎஸ்க்கும் சப்போர்ட் பண்ணல, சோவியத் யூனியனுக்கும் சப்போர்ட் பண்ணல, நாங்கள் வந்து யாருக்குமே சப்போர்ட் பண்ணல அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம ஸ்டோரியில் ஆப்கானும் இதேமாதிரி ஒரு மெம்பராக இருந்திருக்காங்க, யாருக்குமே சப்போர்ட் பண்ணல. அப்போ தாவூத் கான் வந்து கண்டினியூஸாக இந்த பாலிசியை வந்து வச்சிருக்காரு, அப்போ ஆப்கானோட கிங்காக இருந்தவர். இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 1977 நேஷனல் ரெவல்யூஷனரி பார்ட்டின்னு சொல்லி மூணு ஃபியூச்சர் வந்து கொண்டு வராங்க, இஸ்லாம், நேஷனலிசம், சோசியலிசம். மீதி இருக்கிற ரெண்டு பார்ட்டியும் பார்த்து தாவூத் வந்து பயங்கரமாக பயப்படுறாரு. அவர் வந்து டேஞ்சராக இருக்குது, அவரோட சீட் போயிருமோன்னு சொல்லி என்ன பண்ணுறாருனா, மீதி இருக்கிற ரெண்டு பாட்டியுமே மர்டர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ஆப்கானிஸ்தானில் ஃபஸ்ட்டு டெரரிசம் ஸ்டார்ட் ஆகுது. யாருமே ஹாப்பியாக இல்லை, கண்ட்ரியே டேஞ்சராக இருக்குது, பீஸே இல்லாமல் டேஞ்சரஸான சுச்சுவேஷனில் வந்து ஆப்கானிஸ்தான் இருக்குது. தாவூத் வந்து கில் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா நூர் முகமது தராக்கி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து என்ட்ரி ஆகிறாரு. இவர் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, லேண்டை பிரித்து கொடுக்கறது, டிவி பார்க்க அலோவ் பண்ணுறது, சின்ன சின்ன பொண்ணுங்களையும் ஸ்கூலுக்கு அனுப்புறது, பெரியவங்களையும் ஸ்கூலுக்கு அனுப்புறதுன்னு சொல்லி ஒரு நல்ல ஆக்டை கொண்டு வந்தாலுமே, இவருமே கொஞ்சம் ரிலீஜியஸ் வந்து ஆப்போசிட்டாக இருக்கார். ஏன் அப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய மசூதிகள் வந்து போகாமல் அந்த மாதிரி சில சுச்சுவேஷனில் இவர் வந்து பண்ண ப்ராப்ளத்தினால மொத்த பீப்புளுமே செம்மையாக கோவம் வந்திருக்காரு. இவர் பண்ணுறதை பார்த்துட்டு மொத்த பாட்டியுமே செம்ம எக்ஸ்ட்ரீம் கோவத்துக்கு போகிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டு இஸ்லாமிஸ்ட் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, கம்யூனிஸ்ட் மேலே ஒரு வார் வந்து டிக்ளேர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா 1979 முகமது வந்து கொல்லப்படுறாரு.
இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த சோவியத் யூனியனுக்கு வந்து ஒரு செம்மையான சான்ஸ் கிடைக்குது ஆப்கானிஸ்தானுக்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு. கம்யூனிஸ்ட் பார்ட்டி வந்து இவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாக்காக ஆப்கானிஸ்தானுக்குள்ளே வந்து சோவியத் யூனியன் என்ட்ரி ஆகுது. ஸோ சோவியத் யூனியன் பார்த்தீங்கன்னா முசாஹிதீன் அகேன்ஸ்டாக உள்ளே என்ட்ரி ஆகிறாங்க. இதெல்லாமே பார்த்துட்டு இருக்க இன்னொரு சூப்பர் பவர் அமெரிக்கா. இவருங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஐயோ ஐயோ இவங்கிட்ட இந்த கண்ட்ரியும் போயிருமே, இவனோட நம்மளோட ஒரு கண்ட்ரி அதிகமாக வந்துருமேனு சொல்லி அமெரிக்கா ஒரு சைடு இருந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, சோவியத் யூனியனுக்கு அகேன்ஸ்டாக இருந்துக்கிட்டு ஃபண்டிங் பண்ணுறாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க ஆப்கானிஸ்தானுக்கு, இஸ்லாமுக்கும் முசாஹிதீனுக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆச்சு, ரைசிங் ஆஃப் தாலிபான்ஸ், ஒசோமா, அமெரிக்கா விஸ்வஸ் ஆப்கானிஸ்தான், எல்லாமே நம்ம வந்து அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பாபா, சி யூ, கீப் சப்போர்ட்டிங் கைஸ், லவ் யூ கைஸ், பாய்.